हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल व्लॉगिंग विद हेमा। फ्रेंड्स, इनके वीटल इतना वह नान समियल पड़नों पड़े ब्रेड और फोर स्लेस ब्रेड मील मेकर टू पोटेटो टमेटो आनियन मैंगो ऑफ मैंगो वो अदोड फ्लश मात्र एचरकली என்ன பண்ணலாம், சடனாக கெஸ்ட் வராங்கன்ட்டு ஃபோன் வந்திருக்கு, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற இன்க்ரீடியண்ட்டு வச்சு நம்ம வந்துட்டு ஒரு டின்னர் மெனு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை வந்துட்டு அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு தண்ணி போட்டு ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்ட்டு யோசனை பண்ணிவிட்டு பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் தண்ணி ஊற்றி வைக்கிறேன் பாருங்கள். சோயா சங்க்ஸில் நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 10 minutes நல்லா இதை ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஒரு ஸ்வீட் பண்ணலான்ட்டு நான் வந்துட்டு ப்ரெட்டை வந்துட்டு 3 slices ஆஃப் ப்ரெட்டை வந்துட்டு மிக்சியில் பவுடராக பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் மிக்சியில் போட்டுட்ருக்குறேன். நான் இது வந்துட்டு பவுடராக ஆக்கிட்டு வரேன். நான் பாருங்கோ பவுடர் ஆக்கிட்டேன். நான் இப்போ இதே மிக்சி ஜாரில் வந்துட்டு மேங்கோ பல்பையும் நல்லா பியூரியாக ஆக்கிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு ஸ்வீட் பண்ணலான்ட்டு தான் பிளானு. மேங்கோ அண்ட் ப்ரெட்டில் ஒரு அல்வா மாதிரி பண்ணலான்ட்டு நான் இப்போ வந்துட்டு ஒரே ஒரு ஏலக்காவை சேர்த்துட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நம்ம எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஏலக்காய் போதும். அப்புறமா ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை ஏலக்காய் கூட மேங்கோ பல்ப்பு போட்டு நல்லா பியூரியாக அரைச்சி வச்சுட்டு இருக்கிறேன். வாங்க நம்ம பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். நான் வந்துட்டு 1/2 spoon தான் நெய் சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் டோட்டலி இந்த டிஷ்ஷுக்கு நான் 3 spoons தான் நான் நெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1/2 spoon நெய் சேர்த்துட்டு ப்ரெட் பவுடரை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் இன்னொரு 1 spoon நெய் சேர்த்துட்டு நம்ம பியூரியாக ஆக்கியிருக்கிறோமே மேங்கோ அண்ட் சுகரு அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம அல்வா மேங்கோ ப்ரெட் அல்வா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்துட்டு எனக்கு 1 cup பால் தேவைப்படுது. நான் வந்துட்டு 1 cup பால் சேர்த்து மேங்கோ பியூரியும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறேன். நான் இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு நம்ம பவுடர் ஆக்கியிருக்கிறோமே ப்ரெட்டு 3 slices ஆஃப் ப்ரெட்டு அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா ஒரு 5 to 10 minutes சுண்டி வந்த பிறகு நம்ம வீட்டில் எந்தனா நட்ஸ் இருந்துச்சுன்னா நட்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான நம்ம அல்வா ரெடி ஆகிடும். யாருமே கெஸ் பண்ண மாட்டாங்க இதில் ப்ரெட் இருக்குன்ட்டு. பாருங்கோ ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. ஒரு 15 minutesல நம்ம அல்வா நான் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கிறேன் நான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ரெசிபிக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு ரெசிபி வந்துட்டு நான் புலவு தான் பண்ணலான்ட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரைஸ் 2 glasses, அப்புறமா டொமேட்டோ வந்துட்டு பியூரியாக ஆக்கி வச்சுருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணலாம். மீல் மேக்கர் இருக்குது நம்ம கிட்ட. ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். 1 spoon சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை. குக்கர் வச்சுட்டு குக்கரில் வந்துட்டு ஒரு 3 spoons ஆயில் சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், அப்புறம் வந்துட்டு சோம்பு, சீரகம் சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பைசஸ் வாங்கணும். என்கிட்ட இருக்கிற ஸ்பைசஸில் நான் பண்ணிகிட்ருக்குறேன். ஒரு 4 to 5 பிளாக் பேப்பர் சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு கூடவே நான் வந்துட்டு ஆனியன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்குறேன். ஃப்ரை ஆனதும் நான் இப்போ வந்துட்டு 1/4 spoon மஞ்சள் தூள் சேர்த்துட்ருக்குறேன். சிம்மில் வச்சுட்டு நான் வந்துட்டு 1 spoon ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துட்ருக்குறேன். 1 spoon தனியா பவுட்ரு, 1/2 spoon கரம் மசாலா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னோடய ரெட் சில்லி வந்துட்டு நல்லா காரமாக இருக்குது, அதனால நான் 1 spoon சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நான் வந்துட்டு பியூரி ஆக்கியிருக்கிற டொமேட்டோவை சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நான் மீல் மேக்கரை வந்துட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷம் வதங்கின உடனே தேவைக்கேற்றது உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஃப்ரை ஆனதும் நான் வந்துட்டு அரிசி சேர்த்துட்டு இருக்கிறேன்.
கழுவி வச்ச 2 கிளாஸ் அரிசி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். நான் 2 கிளாஸுக்கு நான் வந்துட்டு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி 2 விசிலுக்கு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம பஜ்ஜிக்கு ரெடி பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ பஜ்ஜி பண்ணலான்ட்டு பொட்டேட்டோவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரவுண்ட் ரவுண்டாக. இப்போ ஒரு கிண்ணத்தில் நான் வந்துட்டு கடலை மாவு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். கூடவே வந்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு சீரகம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றி பாருங்கள் இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு 2 பல்லு பூண்டை வந்துட்டு இடித்து சேர்த்துட்டு இருக்கிறேன் நான். பூண்டு ஃப்ளேவர் நல்லா இருக்கும்ன்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு நம்ம பேட்டரு. வாங்க நம்ம பஜ்ஜி பண்ணலாம். கொஞ்சம் நான் வந்துட்டு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு நான் வந்துட்டு பஜ்ஜி உருளைக்கிழங்க டிப் பண்ணிவிட்டு பஜ்ஜி மாவில் நான் வந்துட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆயிடுச்சு. ஒரு ஸ்வீட் பண்ணிட்டேன், ஒரு பஜ்ஜி ஒரு எண்ணெயில் ஃப்ரை பண்ணது ஒன்று ரெடி ஆயிட்டுருக்கு. அப்புறமா நம்ம மீல் மேக்கர் பொலவும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கெஸ்ட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்காக தான் நான் வந்துட்டு, பாவம் ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க, வரும் காஃபி பிஸ்கெட் மாத்திரம் கொடுத்து அமிச்சா நல்லா இருக்காது. சரி, சிம்பிளாக ஒரு டின்னர் மெனு நம்ம பண்ணி கொடுக்கலான்ட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃபாஸ்டாக வித்தின் 1/2 ஹவரில் நம்ம மீல் மேக்கர் போட்டுட்டு ஒரு புலவு மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோவில் பஜ்ஜி பண்ணியிருக்கிறேன். அப்புறமா வந்துட்டு நம்ம சேனலில் இருக்கேன் டொமேட்டோ ஊறுகாய் இருக்குது, பிரெட் அல்வா பண்ணியிருக்கிறேன், பிரெட்டும் மேங்கோவும் சேர்த்து அல்வா பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் கேர்டு. இதுதான் எங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு கொடுக்குற மெனு. வெல்கம் டு மை சேனல் ப்ளாகிங் வித் ஹேமா. ஃப்ரெண்ட்ஸ், ஜாக் ஃப்ரூட் வந்துட்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த ஜாக் ஃப்ரூட்டை நம்ம கட் பண்ணலாம். ஹாய் சொல்லுங்கள் நம்ம வியூவர்ஸ்க்கு. ஹாய் கிருத்திகா, சே ஹாய். ஹாய். வாங்க ஜாக் ஃப்ரூட்டை காமியம்மா. எப்படி இருக்க போதுன்னு தெரியல, வாங்க நம்ம ஜாக் ஃப்ரூட்டை கட் பண்ணலாம். எப்படியோ நம்ம நைஃப்ல வந்துட்டு ஆயில் பூசிட்டு நம்ம கட் பண்ணணுமா ஜாக் ஃப்ரூட்டை. ஓகே, கிட்டியா வச்சுக்கோங்க, எதுக்கு தூரமா வச்சுருக்கோங்க. சின்ன பழம் தான், பார்க்கலாம் எப்படி இருக்கு, ஸ்வீட்டா இருக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிருதிகா உனக்கு ஜாக் ஃப்ரூட் பிடிக்காமா? கட் பண்ணுங்க, சீக்கிரம் பசி எடுக்குது. நீங்க எப்ப ஜாக் ஃப்ரூட்டை கட் பண்ணி நாங்க எப்ப டேஸ்ட் பண்றது? ஆமாமா, தப்பா கட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் டைம் தானே நீங்க கட் பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணுங்க. கிருத்திக்கு இப்படி கட் பண்ணி பிடிக்குமாமா? ஆயில் ஸ்டிக் பண்ண கூடாதுன்னு நம்ம ஆயில் போட்டுறோம் கத்தியில. ஆமாவா? இதெல்லாம் இந்த பால் இருக்கு இல்லையா, அது ஒட்டோம். ஓகே ஓகே. மம்மி தான் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க யூசுவலா ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஃப்ரூட் நானும் எடுத்துட்டோமாக்கோ. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு எந்த ஊர்ல இருந்துக்கோ பலாப்பழம் வாங்கி வந்தீங்கோ? மத்தூர். மத்தூரா? ஓகே, அது கர்நாடகால இருக்கு இல்லையா?
நீங்க எடுத்துக்கிறீங்களா? இது ரொம்ப ஈஸியா வரமா? ஒரு வாட்டி ஒரு டிட்டு அங்கிள் கொடுத்தாங்களே அந்த பழம் எண்ணி ஒரு 10 பழம் தானே இருந்துச்சு ஜாக் ஃப்ரூட்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட் டின்னர் எங்களுக்கு வந்துட்டு ஜாக் ஃப்ரூட் தான். ஜாக் ஃப்ரூட் கட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு பழம். ஆனா என் பொண்ணுக்கு ஜாக் ஃப்ரூட் பிடிக்காது. சரி, என்ன பண்றது, எதுனா ஒரு ரெசிபி பார்த்து தான் ஜாக் ஃப்ரூட்ல பண்ணணும். ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்ட்டு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளாகிங் வித் ஹேமாவை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பிரியங்கா, சே தேங்க்ஸ் அண்ட் பாய். பாய், தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தேங்க்யூ.